ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திசைகள் நான்கு சேனல் மூலமாக மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். டிஎன்ஏ 2021 ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியாக கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்கள், அதாவது கவர்மெண்ட் பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு வந்து கவுன்சிலிங் நடைபெற்றது. அந்த கவுன்சிலிங்கோட அலாட்மெண்ட் டீட்டெயில்ஸ் பேஸ் பண்ண ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு மூணு வீடியோ செக்மெண்ட்டாக பண்ணியிருக்கோம். இந்த செக்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அந்த டேட்டாஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஒரு அனாலிசிஸ் ரிப்போர்ட் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ என்ன மாதிரி அனாலிசிஸ் அப்படிங்கிறத மேற்கொண்டு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலராக வரக்கூடிய அப்டேட்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு அனாலிசிஸ் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் எவ்வளோ மாணவர்கள் அப்ளை பண்ணியிருந்தாங்க, அதில் எவ்வளோ மாணவர்களுக்கு வந்து சீட் அலாட்மெண்ட் நடந்திருக்கு இந்த ப்ராசஸில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த கவுன்சிலிங் ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 5 கேட்டகரிஸை பிரிச்சுருக்காங்க. ஒன்று வந்து அகடமிக், இன்னொன்று வந்து ஒகேஷ்னல் மாணவர்களுக்கு, இன்னொன்று ஸ்போர்ட்ஸ் பர்சன் கேட்டகரி, அப்புறம் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன் கேட்டகரி, இன்னொன்று வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனோட குழந்தைகள். ஸோ இந்த 5 பிரிவுகளாக நம்ம பிரிச்சுக்கலாம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அகடமிக் பொறுத்த வரைக்கும் 15,161 மாணவர்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து அலாட்டட் அப்படின்னு பார்க்கும்போது 5,837 மாணவர்களுக்கு வந்து சீட் கிடச்சிருக்கு. ஒகேஷ்னல் குரூப் பொறுத்த வரைக்கும் 499 மாணவர்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்ததில் 81 மாணவர்களுக்கு வந்து சீட் அலாட்மெண்ட்டே இருக்குது. ஸ்போர்ட்ஸ் பர்சன் கேட்டகரி பற்றின டீட்டெயில் வந்து அலாட் லிஸ்ட்டில் நமக்கு ரேங்க் லிஸ்ட் இல்லை, அதில் வந்து 32 பேருக்கு கிடச்சிருக்கு. டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேட்டகரியில் வந்து 20 பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க, அதில் 18 பேர் கிடச்சிருக்கு. எக்ஸ் சர்வீஸ் மேனில் வந்து 4 பேர் அப்ளை பண்ணியிருந்ததில் 4 பேர் கிடச்சிருக்கு. மொத்தம் 15,684 பேர் அப்ளை பண்ணியிருந்ததில் 5,972 மாணவர்கள் கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட வந்து 6,000 மாணவர்களுக்கு கிடச்சிருக்கு சீட் அலாட்மெண்ட். இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9,000 மாணவர்களுக்கு வந்து சீட் அலாட்மெண்ட் நடக்கலை. மேபி அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருந்திருக்கலாம், இல்லைன்னா அவங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டில் போட்ட கல்லூரிகள் அவங்களுக்கு கிடைக்காமல் இருந்திருக்கலாம். ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து ப்ரீவியஸாக ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் வந்து நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம் எவ்வளவு நம்பர் ஆஃப் சாய்ஸ் லிஸ்ட் உங்களால் ஆட் பண்ண முடியுமோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னது. காரணம் இப்போ இந்த வீடியோ பண்ணுறதுக்கு என்ன காரணம்னாலும் இனிமேல் அட்டன் பண்ணக்கூடிய மாணவர்கள் அவங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டில் கவனமாக இருக்கணும். அவங்களோட கல்லூரிகள் தேர்ந்தெடுக்கும்போது எவ்வளவு மேக்ஸிமம் அவங்களால இன்க்ளூட் பண்ண முடியும் பண்ணணும். இன்கேஸ் வந்து சில கல்லூரிகளில் வந்து அவங்க காசு புக் பண்ணியிருக்கலாம், பட்டு கவுன்சிலிங்கில் வந்து கிடைக்காம கூட போகலாம் சில காரணங்களால். ஏன்னா திடீர்னு ஒரு மாணவர்கள் வந்து உங்களோட ஹையர் கட் ஆஃப் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து சம்மந்தமே இல்லாமல் அந்த கல்லூரியில் வந்து சாய்ஸ் லிஸ்ட் ஆட் பண்ணி அவங்களுக்கு கிடச்சிருந்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு வெறும் 2 காலேஜ் 3 காலேஜ்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் தவறி போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் முடிஞ்சளவுக்கு மேக்ஸிமம் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு கேட்டகரி பார்க்கும்போது கம்யூனிட்டி பேஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். கம்யூனிட்டி பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஓப்பன் கேட்டகரி மாணவர்கள் அப்ளை பண்ண மாணவர்கள் வந்து 63 மாணவர்களுக்கு வந்து கிடச்சிருக்கு சீட்டு. ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் தான் எல்லா மாணவர்களும் செலக்ட் பண்ணுவாங்க, பட் எந்த ஒரு கம்யூனிட்டி ப்ரிஃபரன்ஸ் இல்லாமல் ஓப்பன் கேட்டகரியில் மட்டும் அப்ளை பண்ண மாணவர்கள் வந்து அகடமிக் மூலமாக வந்து 63 மாணவர்கள் வந்து கிடச்சிருக்கு. பிசி பிரிவு பொறுத்த வரைக்கும் அகடமிக்கில் 2,453 மாணவர்களுக்கு சீட் அலாட்மெண்ட்டே இருக்குது. ஒகேஷ்னலில் 37 பேருக்கும், டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனில் 2 மாணவர்களுக்கும், எக்ஸ் சர்வீஸ் மேனில் 2 மாணவர்களுக்கும், ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் 12 மாணவர்களுக்கும் மொத்தம் 2,506 மாணவர்கள் கிடச்சிருக்கு. பிசியும் பொறுத்த வரைக்கும் அகடமிக்கில் 156 மாணவர்களுக்கும், ஒகேஷ்னலில் 1 மாணவருக்கும் கிடச்சிருக்கு, மொத்தம் 157. எம்பிசி வி கேட்டகரியில் அகடமிக்கில் 1,034 மாணவர்களுக்கு, ஒகேஷ்னலில் 14, டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனில் 7, எக்ஸ் சர்வீஸ் மேனில் 2, ஸ்போர்ட்ஸில் 7, மொத்தம் 1,064. எம்பிசி டிஎன்சி பொறுத்த வரைக்கும் 655 மாணவர்களில் கிடச்சிருக்கு ஒகேஷ்னல் அகடமிக்கில். ஒகேஷ்னல் பொறுத்த வரைக்கும் 8 மாணவர்களுக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனில் 3 மாணவர்களுக்கும் கிடச்சிருக்கு. ஸ்போர்ட்ஸில் 5 மாணவர்களும், மொத்தம் 671 மாணவர்கள் கிடச்சிருக்கு. எம்பிசி பிரிவில் மொத்தம் அகாடமிக்கில் 188 மாணவர்களுக்கும், ஒகேஷ்னல் 2 மாணவர்களுக்கும், ஸ்போர்ட்ஸில் 1 மாணவர்கள் மொத்தம் 191 மாணவர்கள் கிடச்சிருக்கு. எஸ்சி கம்யூனிட்டியில் வந்து 997 மாணவர்களுக்கு அகாடமிக்லையும்,
வொக்கேஷ்னலில் 15, டிஏபியில் 6, ஸ்போர்ட்ஸில் 7, மொத்தம் 1025 மாணவர்கள். எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் 274, அகடமிக்கு வொக்கேஷ்னலுக்கு 4, மொத்தம் 278 மாணவர்கள் கிடச்சிருக்கு. எஸ்டி பிரிவு பொறுத்த வரைக்கும் அகடமிக்கில் 17 மாணவர்களுக்கு வந்து மொத்தம் 17 மாணவர்கள் கிடச்சிருக்கு. இதில் ஹையஸ்ட்டாக பார்க்கும்போது பிசிக்கும் எம்பிசி விக்கும் எஸ்சி பிரிவில் வந்து நிறைய மாணவர்கள் எடுத்திருக்கிறது நம்ம பார்க்கலாம். அடுத்து மினிமம் ஒரு ஒரு கேட்டகரியிலும் என்ன கட் ஆஃப்க்கு கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதான் லீஸ்ட் சீட் அகடமிக்கில் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த டேட்டா அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். மற்ற 4 கேட்டகரி நம்ம இதில் எடுக்கலை. ஸோ ஓப்பன் கேட்டகரியில் பார்த்திங்கன்னா மினிமம் 82 கட் ஆஃப் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஓப்பன் கேட்டகரியில் மினிமம் 82ங்கிறது வந்து எல்லா கம்யூனிட்டிஸும் எடுக்கிறதுல அந்த கேட்டகரியில், பட் ஓப்பன் கேட்டகரியில் மட்டும் அப்ளை பண்ண மாணவராக இருந்தீங்க அப்படின்னா 88.75 கட் ஆஃப் வரைக்கும் மினிமம் கிடச்சிருக்கு. ஸோ அவங்களோட ரேங்க் பார்க்கும்போது 14,949 ரேங்க் ஓப்பன் கேட்டகரி மாணவருக்கு கிடச்சிருக்கு. பிசி கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் ரேங்க் வந்து 15,125 மார்க் ரேங்க் கிடச்சிருக்கு. மினிமம் கட் ஆஃப் 80. பிசியும் பொறுத்த வரைக்கும் 14,765 ரேங்க் மாணவருக்கு கிடச்சிருக்கு. அவரோட கட் ஆஃப் வந்து 106. எம்பிசி வியில் வந்து 15,091 ரேங்க் எடுத்த மாணவருக்கு 81.5 கட் ஆஃப் வச்சுருக்க மாணவருக்கு வந்து கடைசியாக கிடச்சிருக்கு. எம்பிசி டிஎன்சியில் 15,124 ரேங்க் எடுத்த மாணவருக்கும் அவரோட கட் ஆஃப் 80 மினிமம் எடுத்திருந்தார், அந்த கட் ஆஃப் கிடச்சிருக்கு. எம்பிசியில் வந்து 15,145 ரேங்க் கிடச்சிருக்கு. கட் ஆஃப் வந்து 79.5 வரைக்கும் கிடச்சிருக்கு. எஸ்சி பிரிவை பொறுத்த வரைக்கும் 78 கட் ஆஃப் வரைக்கும் கிடச்சிருக்கு. அவரோட ரேங்க் வந்து 15,159. எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 92.75 க்ளோஸ் ஆயிருக்கு. அவங்க ரேங்க் வந்து 14,889. எஸ்டி பிரிவை பொறுத்த வரைக்கும் 132.475 கட் ஆஃப் வரையிலே முடிஞ்சிருக்கு. அவங்க ரேங்க் வந்து 13,242. ஸோ இது வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் செக்மெண்ட் ஆஃப் அனாலிசிஸ் வந்து நம்ம இந்த டேட்டா சர்ச் பண்ணியிருக்கோம். இன்னும் ரெண்டு வீடியோ வந்து நம்ம பதிவு பண்ண போகிறோம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த கல்லூரியிலேருந்து அதிகபட்சமாக மாணவர்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க, அப்புறம் எந்த மாதிரி கோர்சஸ் வந்து நிறைய மாணவர்கள் வந்து விருப்பப்பட்டு சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து ரெண்டு வீடியோ பண்ண போகிறோம். அந்த ரெண்டு வீடியோவும் பார்த்திங்கன்னா இனிமேல் கவுன்சிலிங் அட்டன் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வருஷத்தோட ட்ரெண்ட் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரி கல்லூரிகளில் வந்து மாணவர்கள் அதிகமாக போய் விருப்பப்பட்டு சேர போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் கல்லூரிகள் டிசைட் பண்ணாமல் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூட அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். அதனால் மறக்காமல் அந்த பதிவும் மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்களோட வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.